ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மற்ற சேனல் நம்ம சேனலோட டேகு, டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சும்மா ரொம்ப சிம்பிளாக பார்க்குறது எப்படி. ஸோ இப்படி கீவேர்டில் பயன்படுத்தினோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன், பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சேனலே எடுத்துக்கோமே, செல்வா டெக் அப்படின்னு நீ உங்கள் டேகில் போட்டிங்க அப்படின்னா வந்து அது குரோத்தாக இல்லை குரோத் ஆகாமா ஆகாதா, சேனலை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கீவேர்டு சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் டெமோ மூலியமாக வேணாலும் காமிக்கிறேன், அது எப்படி அப்படிங்கிறத வேணாலும் காமிக்கிறேன், அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் தேவா கேஎஸ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோகள் போட்டுருக்காங்கன்னா, ஆல் கேட்டகரி வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோக்களாக இருக்கட்டும், நேச்சுரை பற்றி போடுற வீடியோக்களாக இருக்கட்டும், நிறைய கேட்ஜஸ் அன்பாக்சிங் வீடியோ, கேட்ஜஸ் ரிவ்யூ வீடியோக்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், வித்தியாச வித்தியாசமான ரெசிபீஸ், குக்கிங் வீடியோக்கள், அவேர்னஸ் வீடியோக்கள், சோசியல் நியூஸ் அப்டேட்ஸ், இது மாதிரி போட்டுக்கிட்டுருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கூட ஆல் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒருத்தவங்களோட ஒரு பெரிய சேனலோட டேகையோ டிஸ்கிரிப்ஷனையோ கீவேர்டையோ எடுத்து அந்த சேனல் நேம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த சேனல் நேம் எடுத்து நம்ம டேகில் போடுறோம், இல்லை ஒரு டைட்டிலில் கொடுக்குறோம் அப்படின்னம்னா, அது சரியான ஒரு மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செல்வா டெக் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் உங்கள் சேனலோட டைட்டிலில் போட்டிங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்பேம் கீவேர்டு மாதிரி தான். செல்வா டெக் சேனலை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா செல்வா டெக்னு போடுறதுல தப்பு இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது செல்வா டெக்கை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்து செல்வா டெக் அப்படின்னு போட்டிங்கன்னா, அது ஒரு வந்து மிஸ்லீடிங் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டிஸ்கிரிப்ஷன்லையும் செல்வா டெக்கை பற்றி போட்டிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செல்வா டெக்கை பற்றி நீங்கள் ஹேஷ்டாக்கோ இல்லை டேகோ கொடுத்தீங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. செல்வா டெக் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்கள் வீடியோவிலே இல்லை, செல்வா டெக்குக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா என்ன, அது ஒரு மிஸ்லீடிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ சேனலை உங்கள் சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தூக்கி விடாது, இன்னொரு யூடியூபே வந்து தூக்கி விடாது. ப்ளஸ் நீங்கள் மிஸ்லீடிங் உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் செல்வா டெக், இப்போ நான் வந்து தமிழ் டெக்னு பெரிய சேனல் இருக்குது, அந்த சேனலோட பேரை நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அது காமன் வேர்டு. இப்போ செல்வா டெக்குங்கிறது டெக்கை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒரு சேனல். எதில் சொல்லிக் கொடுக்குறேன், எந்த லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தமிழ் டெக் அப்படின்னு நான் என்னோடய கீவேர்டில் டேகில் பயன்படுத்திக்கலாம். பர்டிகுலராக வந்து நான் ஒரு காமனான வேர்டை பயன்படுத்திக்கலாம். இப்போ அவங்களுக்கே தமிழ் டெக்குக்கே வந்து டெக் தலைவா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, தமிழ் செல்வன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இதே வந்து நான் தமிழ் செல்வன் அப்படின்னு என் டேகில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, டெக் தலைவா அப்படின்னு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது. தமிழ் டெக் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு, அதனால் நான் டெக்கை பற்றி தமிழில் சொல்லி கொடுக்குறேன், தமிழ் டெக் அப்படின்னு போடலாம். இப்போ செல்வா டெக்னு நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்கள் சேனல் நேமில் செல்வான்னு இருந்துச்சு, இல்லை நீங்கள் செல்வா டெக்கை பற்றி பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள். ஸோ அடுத்தவங்களோட கீவேர்ட் பயன்படுத்தையில் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. சேனலுக்கு நிச்சயம் பாதிப்புகள் உண்டு, சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகாது. இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டைரெக்டாக நான் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட வீடியோவும் காமிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. நான் பொதுவாக காமனாக ரேண்டமாக தேர்ந்தெடுத்து செல்வா டெக் டேகு யார் தேவையில்லாமல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம், தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தவங்க ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்த சேனலோட டேக் பயன்படுத்துகிறாங்க, தாராளமாக பயன்படுத்தலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி ஃப்யூச்சரில் சேனலுக்கு பாதிப்புகள் வரலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு வீடியோவையும் ஒரு இமேஜையும் ஒரு மியூசிக்கையும் அடுத்தவங்களோடது பயன்படுத்தினா காப்பிரைட் கொடுங்க அப்படின்னு வருது ஒரு ஆப்ஷன். அது மாதிரி மேபி ஃப்யூச்சரில் என்ன ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட உங்களோட டேக் யாரும் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஸ்ட்ரைக் அடிச்சு கொடுங்க அப்படின்னு கூட வரலாம். ஏன்னா போக போக என்ன ரூல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு உள்ளது என்னென்னா, அடுத்தவங்களோட தேவையற்ற அடுத்தவங்களோடதுன்னு இல்லை, தேவையற்ற ஒரு கீவேர்டை வந்து டேகாக பயன்படுத்தணும்னா அது வந்து மிஸ்லீடிங் கண்டென்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக அதுக்கான ஸ்ட்ரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், யாராவது இன்றைக்கி ஏதாவது போட்டிருக்காங்களா நம்ம சேனல் பேரை பயன்படுத்தி அப்படின்னா. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுமே அப்படின்ட்டு தான், லெட் நான் எதுவும் காமிக்க போகிறதுல சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லி முடிச்சுட்டேன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து நம்ம கீவேர்டை போட்டிருக்காங்களா, நம்ம சேனல் பேர் கீவேர்டை போட்டிருக்காங்களா, அடுத்தவங்க கீவேர்டை பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்தவங்களோட கீவேர்டை பார்க்குறது டேக்யூன்னு ஆப் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக அடுத்தவங்களோட கீவேர்டு இது அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து டேக்யூவில் போட்டிங்கன்னா அடுத்தவங்களோடது ஈஸியாக அடுத்தவங்க கீவேர்டை எடுத்துடலாம். பட் உங்களோட சேனல் பேரை ப்ளஸ் இன்க்ளூ எனக்கே நான் சொல்லி காமிக்கிறேன், ஏன் சேனல் பேரை
யார் பயன்படுத்தியிருக்காங்க கீவேர்டா அப்படின்னு, அதாவது அந்த வீடியோவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் என் சேனல் பேர் கீவேர்டா யார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்களும் உங்கள் சேனல் பேர் யார் கீவேர்டா பயன்படுத்தியிருக்காங்களேன்னு இந்த மெத்தடில் கற்றுக்கோங்க. உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரொமோஷன்னா உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கீவேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக பேசிக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் சேனல் பேரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் செல்வா டெக்குன்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். உங்கள் சேனல் பேரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் செல்வா டெக்குன்னு, இந்த அக்காவை பெங்களூரில் போய் பார்த்தோம், ஒசூரில் 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகே, அவங்க வீடியோ வருது, ஏதோ சஜஷனில் வருது. ஓகே, செல்வா டெக்குன்னு உங்கள் சேனல் பேர் உங்கள் சேனலில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ரைட் சைடு கார்னரில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், ஃபில்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனி டைம்னு இருக்கும், அதை டுடே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டுடேன்னு கொடுத்து அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ நான் இன்றைக்கி அப்லோடு பண்ண வீடியோக்கள்லாம் இதில் வரும். இவங்கெல்லாம் வந்து செல்வா டெக்குன்னு ஏதோ பயன்படுத்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, செல்வா டெக், மைண்ட்ஸ் ஆஃப் ராஜ், ராஜா டெக் இப்படின்லாம் இவங்க பயன்படுத்திருக்காங்க. அதனால தான் செல்வா டெக்குன்னு போடுவோம். ஆனால் செல்வா டெக்குக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா, இவங்க இது மிஸ்டர் செல்வா டெக்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. இவர் செல்வா டெக்குன்னு பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து வியூஸ் ஆஃப் செல்வான்னு வச்சுருக்காங்க. இவங்க செல்வா டெக்குன்னு பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. யாராவது மாட்டுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஓ அந்த யூடியூப்பை பற்றி யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க போல இருக்குது. இப்போ இவரும் செல்வா டெக்குன்னு பயன்படுத்தியிருக்காரு எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்குவோம். இவரோட சேனல் பேர் என்ன, தமிழ் யூடியூப் ஹெல்ப். இவருக்கும் செல்வா டெக்குங்கிற பேருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் செல்வா டெக்குன்னு வருது. ஓகே, டைட்டிலில் கொடுத்துருக்காரா செல்வா டெக்குன்னு பார்ப்போம். டைட்டிலில் கொடுக்கல. இவர் எப்படின்னா செல்வா டெக் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி வியூஸ் வாங்கியிருக்காரு. செல்வா டெக்கை பற்றி பேசியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இல்லை, செல்வா டெக்கை பற்றி எதுவும் பேசவே இல்லை. அப்புறம் ஏன் செல்வா டெக்குன்னு வருது, டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் செல்வா டெக்குன்னு கொடுத்துருக்காரான்னு பார்ப்போம். இவர் மிஸ்லீடிங்காக பயன்படுத்தி அப்படி வியூஸ் வாங்குறது, ஆனால் சேனலுக்கு அது பாதிப்பு வரும். இது யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறவரை எப்படி போட்டிருக்காரு என்னன்னு தெரியலையே. இல்லையே, டேக்லையும் பயன்படுத்தலை, ஹேஷ்டேக்லையும் பயன்படுத்தலை, டிஸ்கிரிப்ஷன்லையும் பயன்படுத்தலை, வேறு எங்கே பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் செல்வா டெக்குன்னு சஜஷனில் காமிக்குது. ஓகே, டேகை பார்ப்போம். ஷேர்னு கொடுத்து இந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணிக்குவோம். இப்போ வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. நம்ம டேகி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டேக் எதுவும் போட்டு வச்சுருக்காரா செல்வா டெக்குன்னு, ஏன்னா இல்லாட்டி செல்வா டெக்குங்கிற ஒரு சஜஷனில் போகாது, அடுத்தவங்க சேனல் பேர் போடாமல் போகாது. ஓகே, நம்ம காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டேக்ல எதுவும் போட்டிருக்காரான்னு பார்ப்போம். யூடியூப் டிப்ஸ் தமிழ், யூடியூப் சப்ஸ்கிரைபர் டிக்ரீஸிங், ஒய் ஆர் சேனல் டிக்ரீஸிங். இங்கே பாருங்கள், நம்ம சேனலில் ஒரு 1 லாக் வியூஸ் போயிருந்துச்சு ஒரு வீடியோ, ஒய் சப்ஸ்கிரைபர் டிக்ரீஸ் இன் தமிழ் செல்வா டெக் அப்படின்னு. அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு வந்து இவர் டேக்ல போட்டிருக்காரு, ஒய் சப்ஸ்கிரைபர் டிக்ரீஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டு ஒரு பார் போட்டு செல்வா டெக்னு போட்டிருந்தேன் ஒரு டைட்டில். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு வந்து அவரோட டேகில் போட்டிருக்காரு. அதனால தான் செல்வா டெக் அப்படின்னு தேடையில் இன்றைக்கி போட்ட வீடியோ தான் இதுவும். அப்படி செல்வா டெக்குன்னு தேடையில் இவரோட வீடியோ சஜஷனில் வருது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் போட்டது ஒன்று தப்புன்னு நான் சொல்லவில்லை, அது அவரோட விருப்பம். இருந்தாலும் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். யூடியூப்பை பற்றி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட. நன்றி, வாழ்க தமிழ்.